ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 50 குவாலிட்டிஸ் ஆஃப் ஐ பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் செக்ஷனில் அண்டர்ஸ்டாண்டிங் த பிகர் பிக்சர் அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அதில் நீங்கள் ஒரு மைக்ரோ சர்வீஸோ ஒரு சின்ன மாடியூல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிகர் ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து கஸ்டமருக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெவலப்பர் போய் நம்ம கேட்குறோம், நீ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து எஸ்ரி பக்கெட்லேருந்து ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா பேஸ் டேபிளில் நான் டம்ப் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு வச்சுப்போமே. இதுக்கு பதிலாக எங்கள் பேங்க் வந்து ஒரு பெரிய பேங்க்கு, எவ்ரிடே நாங்கள் வந்து கஸ்டமர்ஸோட டிரான்சாக்ஷன்லாம் வந்து எஸ்ரி பக்கெட்டில் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த எஸ்ரி பக்கெட்டில் இருக்கிற எங்கள் பேங்க் கஸ்டமர்ஸுடைய டிரான்சாக்ஷன்ஸை நாங்கள் வந்து சிஎஸ்சி ஃபைலில் ரீட் பண்ணி அதை நான் டேபிளில் எழுதுகிறேன். லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி வந்து டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டு ஆன்சருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வேலை சின்னது தான், எஸ்ரி பக்கெட்டை நம்ம ரீட் பண்ணி ஒரு டேபிளில் டம்ப் பண்ண போகிறோம். ஆனால் அதனுடைய விளக்கம் பாருங்கள், எங்கள் கஸ்டமர்ஸுடைய டிரான்சாக்ஷன் நாங்கள் ரீட் பண்ணுறோம், அது எங்களுக்கு யூஸ் ஆக போகுது, ஒரு பிஸ்னஸ் இம்பாக்டோடு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் முக்கியமாக தேவையானது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த பிகர் பிக்சர். ஸோ யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, நீ என்ன சொல்லணும்னா, இந்த பிஸ்னஸ் இம்பாக்டோட ஒரு பிகர் பிக்சர் வந்து சொல்லணும், அதை நான் இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கும் வரும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மாடியூல் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த மாடியூல் வந்து மற்ற மாடியூலோட சேர்ந்து எப்படி எல்லாம் ஒன்றா இயங்கி ஒரு காமன் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும். எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது, மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன வந்து ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் வை. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவங்க வந்து அந்த கேள்விக்கான ஆன்சர் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்க ஒரு 3-4 மந்த்ஸாக அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை உங்களுக்கு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம பண்ணணும், ஏன் இதை ப்ரையட்டைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் டெலிவர் பண்ணும்போது யூ வில் ஆல்சோ ஃபீல் மோர் வேல்யூடு. ஓகே, நான் இதை ஒரு விஷயம் பண்ணுறேன், பாது ரொம்ப ஹை ப்ரையாரிட்டி இந்த கம்பெனிக்கு, நான் இதை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வி கேளுங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட் ரிஃபைன்மெண்ட்லையும். ஸோ இதெல்லாம் கேட்க சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நிறைய கேள்வி கேட்டு டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடாதீங்க. வி ஹவ் டு பேலன்ஸ் இட். டீட்டெயில்ஸும் தெரியணும், அதுக்கப்புறம் உங்களுடைய மாடியூல் நீங்கள் என்ன டெலிவர் பண்ணணும், அந்த டெலிவரி வந்து பிகர் பிளானில் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் போதும். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நோ த கோல். ஸோ ஃபைனலாக ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, அந்த கோல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த கோலும் நீங்கள் வச்சிருக்கிற உங்கள் மாடியூலில் இருக்கிற சின்ன கோலும் எப்படி மீட் ஆக போகுது, எப்படி இது வந்து ஹெல்ப் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நோ த கோல். உங்களுக்கு இந்த 5 பாயிண்ட்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் த பிகர் பிக்சர், இந்த குவாலிட்டி உங்களுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன், நம்புறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சி யூ தென். பை பாய். தேங்க்யூ.